అస్సలాము అలైకుం వరహ్మతుల్లాహి వబరకాతుహు. మర్జాన్ ఫలీల్ ఎంపి ఇంద్రే పారాళమంత్ర ఉరై. బిస్మిల్లాహి రహ్మాని రహీం. అస్సలాము అలైకుం. ఆయిబోవాన్ వణక్కం. ఇంద్రే అమర్విర్కు తలమై వహికుం గౌరవ సభానాయకర్ అవర్గలే, கடைசியாக இடம்பெற்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரின் நிகழ்வை தொடர்படுத்தி எனது உரையை நிகழ்த்தலாம் என நினைக்கிறேன். என்னை பொறுத்தமட்டில் நான் ஒரு இளைஞன் என்பதையும் பெருமையுடன் கூறிக்கொள்ளவே விரும்புகின்றேன். நான் பிரதிநிதித்துவம் வகிக்கின்ற கழுத்துறை மாவட்டம் என்பது பௌத்த, இஸ்லாமிய, கிறிஸ்தவ, இந்துத்துவ என சகல இனத்தவர்களும் செறிந்து வாழும் மக்கள் கூட்டத்தை கொண்டதென்பதை நீங்கள் யாவரும் அறிவீர்கள். எனவே நான் எப்போதும் எனது சமூகத்திற்கு காத்திரமான ஒரு அரசியல் பிரமுகராக இருக்க வேண்டும் என்று நினைப்பதைப் போலவே ஏனைய சகோதர இனத்தவர்களும் ஒரு காத்திரமான அரசியல்வாதியாக இருக்கவே விரும்புகிறேன். இருந்தும் வருகின்றேன். ஏனெனில் இந்த நாட்டில் அபிவிருத்தி ஒற்றுமையை தங்கியுள்ளதென்றால் அது மிகையாகாது. இதனை யாரும் வாய்ப்பேச்சில் மட்டும் சொல்லிக்காட்டி அரசியல் செய்யும் கீழ்த்தரமான அரசியல்வாதியாக மட்டும் இருக்காது, செயலிலும் செய்து காட்டிக்கொண்டிருக்கும் அரசியல்வாதியை நான் என்பதை மகிழ்ச்சியுடன் சொல்லிக்கொள்கின்றேன். இதற்கு பல்லினமும் சேர்ந்து வாழும் எனது மாவட்ட மக்களே சாட்சி பகர்வர். இம்மாவட்டத்தில் தேசிய பட்டியலில் வந்த ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனது சமூகத்திற்கு சவாலாக அமையும் எந்த ஒரு விதயமானாலும் அதனை வென்றெடுக்க வேண்டிய பொறுப்பை நான் ஒருபோதும் மறுத்ததும் இல்லை, அதற்காக ஒருபோதும் பின் நின்றதும் இல்லை. இனவாதம் பேசியவர்கள் எவராக இருந்தாலும் அதற்காக குரல் கொடுக்கின்றேன். எனது பேரில் அதே அரசியலாக்கி பாராளுமன்றத்தில் கத்தி பேசி என்னை ஒரு பேச்சாளன் என காட்டிக்கொள்ள எனக்கு எவ்வித தேவையும் இல்லை. பேச்சாளன் என்று பெயரெடுக்க நான் ஒரு தேசிய பட்டியல் உறுப்பினராக வரவில்லை. அதைவிட எம்மை நோக்கி வரும் சவால்களை வென்றெடுக்கவே பாராளுமன்றம் பிரவேசித்துள்ளேன். அதில் மட்டுமே எனது கவனத்தையும் செலுத்துவேன். முக்கியமாக எமது சமூகத்திற்கு சவாலாக ஏதும் ஒரு விடயம் நிகழும் போது அதனை அரசியலாக்கி ஆடு நலையீதென்று ஓனாய் அழுகின்ற கதையாக சிலர் பாராளுமன்றத்தில் வீரவசனம் பேசுவதை நான் அவதானித்திருக்கின்றேன். அவர்களின் வீரவசனங்களை சந்தர்ப்பவாத அரசியலே அன்று வேறில்லை. அது நாடறிந்த உண்மை. அவர்கள் சிங்களத்தில் பேசினாலும் தமிழில் பேசினாலும் ஏன் ஆங்கிலத்தில் பேசினாலும் பேசுவது இனவாதம் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அவர்கள் என்னை பொறுத்தமட்டில் பேச்சில் வீரராக திகழ்வார்களே ஒழிய ஒருபோதும் எமது பிரச்சினைக்கு தீர்வாக எதையும் செய்துவிட முனைய மாட்டார்கள். அவர்களின் நோக்கமே பிரச்சினைகளை பூதாகரமாக வளர வேண்டும் என்பதே. ஒரு வகையில் இவர்களின் அரசியல் பயணம் அவர்களின் அரசியல் பிழைப்பு இவ்வாறான பிரச்சினைகளை பேசுவதிலேயே தங்கியுள்ளது என்பதே உண்மை. அதை தவிர அவர்களுக்கு அரசியல் மூலதனம் எதுவும் இருக்கப் போவதில்லை. எனவே இனவாதத்தை ஆயுதமாக பயன்படுத்தி ஆளாக பார்க்கின்றனர். இன்று முஸ்லிம்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் உண்மையான முகங்களை கடந்த காலங்களில் இடம்பெற்ற சில நிகழ்வுகளில் நாம் கண்கூடாக கண்டுள்ளோம். கொரோனா ஜனாசாக்களை அடக்கம் செய்வதால் வைரஸ் பரவாது என எம்மோடு சேர்ந்து கூறி வந்த இவர்களே அவர்களின் பிரதேசத்தில் ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கு எதிர்ப்பு வெளியிட்டு அவர்களின் இனவெறியை காட்டினார்கள். கல்முனை வடக்கு பிரதேச செயலக விஜயத்திலும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி அரசியல் லாபம் தேடினார்கள். இன்று சந்தர்ப்பவாத வீரவசனம் பேசுபவர்கள் எமக்கு எந்த தீர்வையும் பெற்றுத்தரவும் இல்லை, இனிமேலும் பெற்றுத்தரப்போவதும் இல்லை என்பதையும் எமது சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் எனது சமூகத்தவர்களிடம் பணிவாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், எம்மை நோக்கி எந்த பிரச்சினை மேலெழும்பி வந்தாலும் அதற்கு இரண்டு பக்கம் இருக்கும் என்பதை விளங்கி நடந்து கொள்ள வேண்டும். இன்று முஸ்லிம்களுக்காக குரல் கொடுப்பதாக கூறுபவர்கள் அவர்களின் சுய இலாபங்களை அடைந்த பின்னர் ஆறு கடக்கும் வரை அண்ணன் தம்பி, பிறகு நீ யாரோ நான் யாரோ என்ற பழமொழிக்கு உதாரணமாக திகழ்வார்கள் என்பதை நாம் இன்றே சொல்லி வைக்க விரும்புகிறோம். எமது நாடும் மக்களும் இனவாதத்தை புறம் தள்ளி வெகு நாளாகிவிட்டது என்பதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். எனது சமூகத்திற்கு சவாலாக வந்த விடயங்கள் பல இருந்தன. அவற்றை சாத்வீக அமைப்பில் வென்றெடுத்தோம். இன்னும் அவ்வாறான சவால்கள் வந்தால் அவற்றையும் வென்றெடுப்போம். அவற்றையெல்லாம் காது கொடுத்து கேட்டு நியாயமான தீர்வை பெற்றுத்தருவதில் என்றென்றும் உதவியாக மேதக ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் எனக்கு பக்கபலமாக இருந்து வந்துள்ளனர், இனியும் இருப்பார்கள் என்பதில் எனக்கு எந்தவித ஐயமும் இல்லை. அதே போன்று எமது அரசாங்கத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற அமைச்சர்களையும் ஏனைய உறுப்பினர்களையும் மறக்க முடியாது.
என மதபேதமின்றி எமது சமூகத்திற்காக ஒத்துழைப்பை தந்து வருகின்றனர். அதே நேரம் முக்கியமாக என்னோடு எனது பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர்களான ரோஹித் அபேகுணவர்தன, நீதி அமைச்சர் அலி சப்ரி மற்றும் எனது வேர்வலை பிரதேசத்தின் பிரதிநிதித்துவப்படுத்தும் இராஜாங்க அமைச்சர் பி எல் நிஷாந்த் ஆகியோரோடு பிரதேச சபை மற்றும் நகரசபை தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் எப்போதும் தோளோடு தோல் ஒத்துழைப்பவர்களாகவே உள்ளனர். எனது இறைவனுக்கும் எனது நபிகள் நாயகத்திற்கும் ஏதும் அவதூறு பேசப்படுமானால் அதற்கான வேதனையை வெளிக்காட்டி இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி ஒழுகும் எங்களை விட யாருக்கும் ஒரு கதையோ உரிமையோ இருக்கும் என்பதை நானோ எனது சமூகமோ நம்புவதில்லை. அவ்வாறு எவரேனும் குரல் கொடுத்தால் நான் அதை ஒருபோதும் குறைந்து மதிப்பிடவும் மாட்டேன். ஆனால் முதலை கண்ணீருக்கும் ஓநாய் தந்திரத்துக்கும் நானோ எனது சமூகமோ மயங்காதென்பதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். வீர பேச்சு பேசி காரியங்களை வென்றவரும் இல்லை, பேசவில்லை என்பதால் சவால்கள் சாத்தீக போக்கினால் வெல்லாதவர்களும் இல்லை என்று உண்மையை எமது நாட்டு மக்கள் உணர்ந்து வெகு நாட்களாகிவிட்டனர். அதே நேரம் இந்த பாராளுமன்றத்தில் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 30 வருட கொடூர யுத்தம் நிகழ்கின்ற காலத்தில் எனது சமூகம் உடுத்த உடையுடன் யாழ்ப்பாண மண்ணில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்டது. அகதிகளாக நாட்டின் நாலாபுறத்திலும் குடிபூந்தார்கள், உறவுகளை இழந்தார்கள், உடைமைகளை இழந்தார்கள், உரிமைகளை சூறையாடப்பட்டன. தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது மிளைச்சத்தனமான தாக்குதலை ஏற்படுத்தி நூற்றுக்கணக்கான எமது உடன்பிறப்புகளை கொண்டு குவிக்கப்பட்டன. சிறுவர்கள், முதியோர்கள், இளைஞர்கள் என பலர் அதில் பலியாகினர். இப்படியான சம்பவங்களை அனுபவித்தவர்கள் எமது சமூகம். வடக்கிலும் கிழக்கிலும் எமது சமூகத்தின் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகவே மாறி இருந்தது. புனித ஹஜ்ஜு கடமையை முடித்துக்கொண்டு இலங்கை விமான நிலையத்தில் இருந்து வீடுகளை நோக்கி மகிழ்ச்சியோடு சென்ற ஹஜ்ஜாஜிகளை கடத்தினர். இன்று வரையில் அவர்களுக்கு என்ன நடந்ததென்று தெரியாது. இப்படி ஒரு காலம் எமது சமூகம் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வந்தனர். இந்த நிலையினை முடிவுக்கு கொண்டு வந்து பௌத்தர், தமிழர், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என்ற இனவேதமின்றி ஒரே நாட்டவராக சுதந்திரமாக வாழ்வதற்கு சந்தர்ப்பத்தை அமைத்து தந்தவர்களே எமது அதிமேக முன்னாள் ஜனாதிபதி இந்நாள் பிரதமருமான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் தற்போதைய ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ஷ போன்றவர்கள். அதற்காக நாம் எமது சமூகம் சார்பாக வடக்கு, கிழக்கு மற்றும் ஒட்டுமொத்த நாட்டவர்கள் சார்பாக என்றென்றும் நன்றியுடையவர்களாகவே உள்ளோம். ஆனால் இதற்கு மேலாக உங்கள் சமூகத்திற்கு நான் தான் குரல் கொடுக்கின்றேன் என்று ஆடு நலையுதென்று ஓநாய் அழுத கதையாக முதலை கண்ணீர் வடிப்பவர்கள் எவரேனும் இருந்தால் அன்றைய நாட்களில் வடக்கு கிழக்கில் நிகழ்ந்த நிகழ்வுகளுக்கு முதலில் பதில் சொல்லட்டும். அதற்காக முதலில் எமது சமூகத்திடம் மன்னிப்பு கேட்கட்டும். அதன் பின்னர் எமது சமூகத்தின் பிரச்சினைகளை பேசட்டும். அதன் பின்னர் நான் அவர்களை நம்புகிறேன், எமது சமூகம் நம்பும். ஆனாலும் சொல்கின்றேன், இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எமது சமூகம் மன்னித்திருக்கலாம், ஆனால் ஒருபோதும் மறந்து விடாது. கடந்த காலங்களில் எமது வேறுவலை மற்றும் இலங்கையின் ஒரு சில இடங்களில் இன ரீதியான பிரச்சினைகள் ஏற்பட்டதுண்டு. இதன் காரணமாக எமது மக்கள் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டனர். ஆனாலும் அல்லாவின் உதவியால் இன்னும் எமது ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இவர்களோடு எமது பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் தலைவர்களின் தூர நோக்கு சிந்தனைகளால் அவ்வாறான இன்னும் ஒரு கசப்பான நிகழ்வு எதுவும் ஏற்பட விடாமல் பாதுகாத்து வருகின்றோம். இனங்களுக்கிடையில் ஒற்றுமையாக இருந்து வருகின்றோம். இந்நிலை எமது பிரதேசத்தில் மட்டுமல்ல நாடு பூராகவும் இவ்வொற்றுமையை காண்கின்றேன். நிம்மதியான வாழ்க்கை முறையினை காண்கின்றோம், அல்ஹம்துலில்லா. இவ்வொற்றுமையினை சீண்டிப்பாக்கும் இனவாத செயற்பாடுகள் அடிக்கடி நிகழாமல் இல்லை. அதற்காக சீற்றம் கொண்டு ஆவேசப்பட்டு முழுங்கி கூச்சலிட்டு தீர்வு காண ஒருபோதும் முடியாது. அவ்வாறு செய்வதனால் பிரச்சனைகள் மேலும் பூதாகரமாகுமே தவிர தனியாதென்பது எனது கணிப்பு. ஒரு தேன்கூடு மாதிரி இருக்கும் இவ்வொற்றுமையில் இன்னும் எந்த ஒரு இனவாத கல்லையும் எரிந்து சீர்குலைக்க விடமாட்டோம். நன்றி, வணக்கம்.